இன்று பொது உடைமை சிந்தனையாளர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாள். யார் யாரையோ கொண்டாடும் உலகம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை மறந்து போய்விட்டது என்றே கூறலாம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அவர் செய்தது ஏராளம். சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்களிப்பும் ஏராளம். 1860 பிப்ரவரி 18 சென்னையில் உள்ள அயோத்தி குப்பத்தில் பிறந்தார் சிங்காரவேலர். மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்த இவரது குடும்பம் கடல் வாணிபத்தை செய்து கொண்டிருந்தது. அந்த காலத்திலேயே பெரிய செல்வந்தர் குடும்பம். பள்ளி படிப்பிற்கு அடுத்து சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்ததோடு சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து வழக்கறிஞரானார் சிங்காரவேலர். பொது உடைமை சிந்தனை கொண்ட சிங்காரவேலர் ஒருபோதும் வசதி படைத்த செல்வந்தர்களின் நிறுவனங்களுக்காக வாதாடியதில்லை. ஏழை எளிய மக்களுக்காகவே வாதாடி வந்திருக்கின்றார். ஆங்கிலம் தவிர ஹிந்தி, உருது, பிரெஞ்சு, ஜெர்மனி ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளின் முதல் மாநாடு 1925 டிசம்பரில் கான்பூரில் நடந்தது. முதல் தொழிற்சங்கத்தை கட்டமைத்து தலைமை தாங்கி வழிநடத்தியவரும் இவரே. சென்னை பெரம்பூரில் உள்ள பின்னி மில்லில் சுமார் 15,000 தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தார்கள். அவர்களுக்கான தொழிற்சங்க கட்டமைப்பு, போராட்டம் ஆகியவற்றிலும் பங்கேற்று அவற்றை முன்னின்று நடத்தியவர் சிங்காரவேலர். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பின்னிமில் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தில் 2 துப்பாக்கிச்சூடு நடந்து 8 உயிரிழந்த சம்பவத்திலும் அவர் முன்னின்று போராட்டம் நடத்தியிருக்கின்றார். பெரியார் ஈவேராவை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்து அவருக்கு இடதுசாரி சித்தாந்தத்தை வெளிச்சமிட்டவரும் சிங்காரவேலர்தான். ரஷ்யா சென்று திரும்பிய பெரியார் இடதுசாரி கொள்கையையும் தொடர்ந்து பேசத் தொடங்கினார். சிங்காரவேலர் மிக பெரும் படிப்பாளி. அவர் இறந்தபோது அவருக்கான சொத்தாக சுமார் 20,000 புத்தகங்கள் இருந்தன. ஒரு கட்டத்தில் விடுதலைப் போராட்டத்தால் ஈர்க்கப்பட்ட சிங்காரவேலர் மகாத்மா காந்தியின் போராட்டத்திற்கான ஒத்துழைப்பை தமிழகத்தில் முன்னெடுத்தார். வெள்ளையனை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தியபடியே இருந்தார் சிங்காரவேலர். பெரும் செல்வந்தர் குடும்பம், அவருக்கான மக்கள் ஆதரவு எல்லாம் சேர்ந்து அவரது போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகியபடி இருந்தது. எப்போதும் ஏழை தொழிலாளிகளின் பக்கமே நின்றதால் தொழிலாளர்களின் பெரும் ஆதரவும் சிங்காரவேலர் பக்கம் கூடியது. இதையெல்லாம் அன்று அதிகாரத்தில் இருந்த வெல்லிங்டன் பிரபுவுக்கு பெரும் தலைவலியை தந்தது. தொடர்ந்து போராடிய சிங்காரவேலரை கைது செய்து சிறையில் அடைத்தார் வெல்லிங்டன் பிரபு. இப்படி பலமுறை நடந்தது. அடக்குமுறை, ஒடுக்குமுறையை எல்லாம் சிங்காரவேலர் பொருட்படுத்தவே இல்லை. சுதந்திர இந்தியாதான் இலக்கு என்று தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார் சிங்காரவேலர். ஒரு கட்டத்தில் வெறுத்து போன வெல்லிங்டன் பிரபு சிங்காரவேலரின் சொத்துக்களையெல்லாம் அரசுடைமையாக்கிக் கொண்டார். பெரும் செல்வந்தரான சிங்காரவேலரின் சொத்துக்கள் அனைத்தும் அரசிடம் போய்விட்டன. ஆனாலும் கூட அவரது போராட்டம் ஓயவில்லை. சிங்காரவேலரின் வீடு இருந்த இடம்தான் இன்று உள்ள லேடி வெல்லிங்டன் கல்லூரி. அவ்வளவு பெரிய இடமும் அவருடைய சொத்து. இந்த இடத்தை ஆக்கிரமித்த வெல்லிங்டன் பிரபு அவரது மனைவி பெயரில் லேடி வெல்லிங்டன் கல்லூரியை அமைத்துக் கொண்டார். அதற்கடுத்து உள்ள விவேகானந்தர் இல்லம், கடற்கரை ஓரமுள்ள டிஜிபி அலுவலகத்தை அடுத்துள்ள பகுதிகள் எல்லாமும் சிங்காரவேலரின் பூர்வீக சொத்துக்கள்தான். கடல் வாணிபம், வணிக கப்பல் கட்டும் தொழிலில் ஈடுபட்டு பெரும் சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார் சிங்காரவேலர். இன்று இருக்கும் தரமணி பகுதி, டைடல் பார்க், அரசு திரைப்படக் கல்லூரி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே பெருந்தமிழர் சிங்காரவேலரின் சொத்துக்கள்தான். அது மட்டுமல்ல, சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பெரிய கோவில்களில் எல்லாம் அவர் சார்பாக ஒரு பெரிய சத்திரம், கோவிலுக்கான நிலங்கள் என ஏராளமான சொத்துக்களை வைத்திருந்தார். தவிர பல இடங்களில் விவசாய நிலங்கள், பெரும் கட்டிடங்கள் எல்லாம் அவருக்கு இருந்தன. இப்படி இருந்த எல்லா சொத்துக்களையும் ஒரே ஒரு உத்தரவு மூலம் கையகப்படுத்திக் கொண்டார் வெல்லிங்டன் பிரபு. தொடர்ந்து விடுதலைக்காக போராடிய சிங்காரவேலர் 1946 பிப்ரவரி 11 தன் 85 வயதில் முதுமை காரணமாக இயற்கை எய்தினார். இறுதி கட்டத்திலும் தொழிலாளர்களின் போராட்டங்களில் போய் நின்று பேசியபடி இருந்தார். அவரது மரணத்திற்கு பிறகு ஓராண்டு கழித்து 1947 நாடு சுதந்திரம் அடைந்தது. விடுதலை பெற்ற இந்தியா வெள்ளைக்காரன் வெல்லிங்டன் பிரபு பறிமுதல் செய்த சொத்துக்களையெல்லாம் சிங்காரவேலர் குடும்பத்திற்கு திருப்பிக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதிகாரத்தில் அமர்ந்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியின் முதன்மை சிற்புகளில் ஒருவராகவும் தொடர் போராட்டக்காரராகவும் இருந்த சிங்காரவேலரை எப்படி பார்த்தது என விளங்கவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதாலேயே அவரை எதிரியாக பார்த்தார்களோ என்னவோ தெரியவில்லை. அதனாலேயே கடைசி வரை அவரது சொத்துக்களை திருப்பிக் கொடுக்கும் முயற்சிகளை எடுக்கவில்லை. தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களும் சிங்காரவேலரின் குடும்ப சொத்துக்களை திருப்பிக் கொடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இன்று 500 மதிப்பில் உள்ள அவரது சொத்துக்கள் அனைத்தும் ஓர் அறங்காவலர் குழு தலைமையில் அரசு பொறுப்பிலேயே இருந்து வருவது வேதனை. சிங்காரவேலரின் வாரிசுகள் அனைவரும் போதிய வசதி வாய்ப்புகள் இன்றி இன்று வாடகை வீடுகளில் தங்கிக் கொண்டுள்ளார்கள். அரசு வேலை ஏதும் இல்லை. நிரந்தர வேலையோ தொழிலோ எதுவும் இல்லை. சராசரி குடும்பத்தை விட வறுமையில் உழல்கிறார்கள். அரசு சார்பாக இவர்களுக்கு அளிக்கப்படும் நிதியுதவியோ 2,000-3,000 பல்லாயிரம் கோடி சொத்துக்களை அரசிடம் இழந்துவிட்டு நிற்கும் அந்த சிங்காரவேலரின் குடும்பத்தை யாரும் கவனிக்கவில்லை. சிறைப்பட்டு சொத்துக்களை இழந்து வாடி மறைந்து போன பெரும் தமிழர் சிங்காரவேலரையும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. விந்தை உலகம் இது.